வயது 90, கண்ணில் கண்ணாடி இல்லை, கூன் போட்டு நடந்தாலும் எவரிடமும் கும்பிடு போட்டு பிழைக்கவில்லை, மன தைரியத்துடன் கற்பக விருட்சமான பனைமரத்தில் ஏறி பதநீர் இறக்கி உழைத்து வருகிறார். நெல்லை அருகே முனைஞ்சிப்பட்டி அடுத்த காரியாண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் துரை பாண்டி. 12 வயதில் இவரது உறவினர் ஒருவர் கையில் பாளை அருவாளை கொடுத்து பனைமரம் ஏற்றிவிட, கடந்த 78 வருடத்தில் மும்பை, கேரளா என மாநிலம் விட்டு மாநிலம் சென்று பனை தொழில் செய்து தனது குடும்பத்தை காப்பாற்றி உள்ளார். இந்த வயதிலும் தன்னம்பிக்கையுடன் பனைமரத்தில் ஏறி பக்குவமாக பாளையை அரிவாளால் சீவி பதநீர் இறக்கி உழைக்கும் பெரியவர் துரைபாண்டிக்கு தன்னம்பிக்கை இருந்தாலும் அவரது மகன் கைவிட்டு சென்று விட்டதால் மனதில் உள்ள வலி அவரது கண்களில் கண்ணீராய் வெளிப்படுகிறது. கவனிக்கவே மாட்டாம தொடுங்க, அவன் பம்பா இல்லை கிடக்காம பத்து 30-40 வருஷமா. இந்த பதநீரை விற்று அதில் கிடைக்கும் காசில்தான் தானும் மனைவியும் அரிசி வாங்கி சாப்பிடுவதாக தெரிவிக்கும் பெரியவர் துரைபாண்டிக்கு மனதில் வழி இருந்தாலும் இன்னமும் கையில் அரிவாள் பிடிக்க தெம்பும் மன உறுதியும் அதிகமாகவே இருக்கிறது. பெரியவர் துரைபாண்டியை பார்க்கும்போது வயதானவர் கஷ்டப்படுகிறாரே என்று தோன்றினாலும், உழைத்து பழகியவர்கள் எளிதில் சோர்ந்து போவதில்லை என்பதற்கு சாட்சியாய் காட்சியளிக்கும் அவருக்கு தன்னால் பள்ளி படிப்பை தொடர இயலவில்லையே என்ற வேதனை மனதுக்குள் உள்ளது. வந்து பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. இளம்பால பனைமரம் செய்விதான் காலேஜ் கழிக்க அதே மாதிரி இப்போமோ. இந்த நம்பிக்கை பெரியவரின் மனவலியை உணர்ந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு அவருக்கும் அவரது மனைவிக்கும் அண்மையில் முதியோர் உதவித்தொகை கிடைப்பதற்கான உத்தரவை அதிகாரிகளை அனுப்பி வீடு தேடி சென்று வழங்கியுள்ளார். திருமணம் முடிந்து சில ஆண்டுகளிலேயே மனைவியை பிரிந்து செல்லும் இளைஞர்களும், தாய் தகப்பனை தவிக்க விட்டு செல்லும் பிள்ளைகளும் துரைபாண்டி போன்ற பெரியவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான். குடும்பத்தில் 1000 மனவேதனைகள் இருந்தாலும் அவற்றை மறந்து தன்னை நம்பி வந்தவர்களை காலம் முழுவதும் காத்து கவனித்துக் கொள்வதே அந்த ஆணுக்கும் ஆண்மைக்கும் அழகு. பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் முத்து குமாரசுவாமி.